நேம் பார்த்தீங்கன்னா சீனு, நம்ம சேனலில் வந்து மிஸ்டர் எடுத்து 25. நம்ம சேனல் என்ன டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மோட்டோ லாகிங், பைக் ரிவ்யூஸ், அது போல நிறைய விளாக்ஸ் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சாத்தியார் டேம் தான் போகிறோம். மீது தான் நான் மோட்டோ லாகிங்ல கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் கரெக்டாக கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:10. கரெக்டாக அங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக. எவ்வளோ நேரத்தில் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் போயிடலான்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி வந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காய்ஸ், அதனால் நடுவில் எங்கேயாவது போலீஸ் நிற்பாங்க, நின்றாங்கன்னா கொஞ்சம் சுற்றி போக சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த பக்கம் உள்ளே போனால் நேராக வாடி வாசல் போவாங்க, அதனால் கொஞ்சம் சுற்றி போக சொல்லுவாங்க. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், லேட்டாகும் போக. அப்படி இல்லைன்னா ஈஸியாக போயிடலாம் காய்ஸ், நம்மளுக்கு அலைச்சல் கொஞ்சம் குறையும். கரெக்டாக அங்கேருந்து இங்கேருந்து கரெக்டாக அலங்காநல்லூர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும், 2 கிலோமீட்டர் சம்திங் வரும். நம்ம வந்து கரெக்டாக எங்கனோக்குள்ள போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுதுன்னு பாருங்கள், காட்டின இருங்க அப்படியே இருங்க. அந்த மலை இருக்குது காய்ஸ், அந்த மலை ரெண்டு, அந்த டேமை சுற்றி ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் மட்டும் மலை இல்லாமல் இருக்கும் தான் தெரியுது பாருங்க காய்ஸ், லெஃப்ட் சைடில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம், மலைக்கு பின்னாடி போக போகிறோம் நம்ம வந்து. தெரியலையா கரெக்டாக இருங்க சொல்லுங்க, இந்த தெரிய பாருங்கள், சென்டரில் தெரியுது பாருங்கள். கேமராவில் சரியாக தெரியுமா என்னன்னு தெரில, நேரில் பார்க்க நல்லா க்ளீனாக தெரியுது கைஸ். ஆனால் அது வந்து கொஞ்சம் லாங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த தெரியுது பாருங்கள் ரைட் சைடில், இப்போ சென்டரில் தெரியுது பாருங்கள் கைஸ், ஒரு மலை. அந்த மலைக்கு பின்னாடி தான் நம்ம போக போகிறோம் டேமுக்கு. கரெக்டாக அங்கேருந்து அலங்காநல்லூர், அலங்காநல்லூர்லேருந்து அப்படியே ரைட் சைடில் போனால் பாலமேடு கைஸ். பாலமேட்டுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு போகணும், லெஃப்ட் சைடில் போகணும். பாலமேட்டு ஊருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு ஊருக்குள்ளே போகணும். அந்த ஊர் பேர் வந்து சரியாக தெரில காய்ஸ், என்னன்னு சரியாக பார்க்கல அந்த ஊர் பேர்லாம் என்னான்னு. அதுக்குள்ளே போனோம்னா அந்த மலை தெரியுது பாருங்க காய்ஸ், அந்த மலைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அந்த மலைக்கு கிட்ட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதுலேருந்து உள்ளே ரைட் சைடில் போகிறதுக்கு பாதை தெரியும் கரெக்டாக. அந்த பாதை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காய்ஸ் போகிறதுக்கு. ரெண்டு பக்கம் மலை, வாழை மரம், தென்னை மரம் ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் போலீஸ் இருக்காங்க, இங்கேயே மறிக்கிறாங்க. நம்ம அங்கிட்டு போய் என்ன பண்ண, நம்மளால இல்லையா, நம்மளால இல்லை காய்ஸ். பின்னாடி வந்து டாடா ஏசியை மறைச்சிருக்காங்க, இங்கேயே ஃபுல்லாக அந்த மாடு கொண்டு போகிறாங்கல்ல, அதனால் டாடா ஏசி ஃபுல்லாக இங்கேயே நிற்கி கிப்பாட்டிக்கிறாங்க புறாத்தையும். அடுத்து எப்படியும் மட்டும் பைக் இருக்கும், பைக்கையும் உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பக்கத்தில் போனால் தெரிஞ்சிடும், பக்கத்தில் போனால் கண்டிப்பாக நாங்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒருத்தர் கை காமிச்சிட்டு போகிறாரு, இங்கே பாருங்கள் மாடு ஃபுல்லாக வெளியே வருது பாருங்கள் கைஸ், உள்ளேருந்து வரிசையாக வருது பாருங்கள், எவ்வளோ மாடு வருது பாருங்கள். இது ஃபுல்லாக அங்கே அவுத்து விட்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க கைஸ். அதோட பரிசெல்லாம் போகும், பரிசு போனால் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு மாடு கதவிட்டு இருக்காங்க பாருங்கள், நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ரெண்டு மாடு இருக்குது மொத்தம் பார்த்தீங்களா கைஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு போகுதுன்னு. ஒரு மாடு கூட பரிசு இல்லை, பரிசோடு போக மாட்டேங்குது. இந்த வண்டியில் போனாங்க பாருங்கள் பரிசோட, ஒரு அண்டா ஒரு சேரு போருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கைஸ் டூ வீலர் வந்து உள்ள அலோடு கிடையாதுன்னு, அதே மாதிரி அலோடு கிடையாது கைஸ் உள்ள. நம்மளை கொஞ்சம் சுற்றி தான் போக வச்சாங்க கொஞ்சம், அதனால் விதி எடுக்க முடியலை அந்த இடத்துல. அதனால் இது வந்து கரெக்டாக நம்ம பாலமேட்டுக்கு வந்து, பாலமேட்டுலேருந்து லெஃப்ட் சைடில் உள்ளே போகணும்னு சொன்னேன் கைஸ் அந்த ரோடு தான் கைஸ். எதிர்த்தாப்பில் ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம். அந்த மலைக்கிட்ட தான் டேமும் இருக்குது, அது தெரியுது பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு மலை சின்ன கொஞ்சம் பெருசாக லாங்காக தெரியுது பாருங்கள். அந்த இதுக்கும் இந்த இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் தான் அந்த டேம் வந்து இருக்குது, சாத்தையார் டேம் வந்து அந்த டேம் பேர் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் விவசாயமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் இதுக்கடுத்து போகிறதுலாம் பார்த்திங்க செம்பருத்தி பூவை தெரியுது கைஸ், பாருங்க கைஸ் இந்த மலை தான் கைஸ். நம்ம அந்த ரோட்டில் வந்து வரும்போது தெரிஞ்சலாம், ஒரு ரோட்டில் தெரிஞ்சல ஒரு மலை, அந்த மலை தான் கைஸ் இது வந்து. இங்கே பாருங்கள் வாழை மரம் ஃபுல்லாக கூலிங்காக தான் கைஸ் இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் மீடியமான கூலிங்காக, ஒரு வெயில் அடிக்கிற ஃபீலே இல்லாமல் இருந்துச்சு கொஞ்சம், அந்த வெக்கை இல்லாமல் கொஞ்சம் மீடியமான இதாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பசுமையான ஏரியாவாக தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அந்த டேமு கிட்ட நம்ம போய் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்கும் அங்கேருந்து. இந்த ஊருக்கு அடுத்து ஒரு, இந்த ஊருக்கு அடுத்து ஒரு ரைட்டில் ஒரு பாதை ஒன்று கட் ஆகும். அந்த பாதை கட்டணுன்னே அதுலேருந்து தாங்க, அந்த பாதையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இன்னும் போகுது கைஸ், பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் மலை கொஞ்சமாக பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த மலைக்கிட்ட தான் கைஸ் நம்ம போக போகிறோம், அந்த மலைக்கிட்ட தான் போக போகிறோம்.
இந்த மலையும் அந்த டேமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும். போய் எங்கள் வீடியோ போனேன் காட்டுறேன் பாருங்கள், அதில் ரெண்டையும் எப்படி இருக்குங்க, எவ்வளோ க்ளோஸில் இருக்குன்னு. இந்த மலைக்கும் டேமுக்கும் நடுவில் ஒரு ரோடு, அந்த ரோட்டில் தாங்க சுற்று ரோட்டுக்கு. அந்த ரோட்லேருந்து ரைட் சைடில் பார்த்தோம்னா டேமு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மலை. அப்படி இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வாழை தந்தது தாங்க, இதுலேருந்து வந்தாச்சு கைஸ், அவ்வளோதாங்க கைஸ், பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் சம்திங் வரும். இங்கேருந்து போயிருந்த டேனு, டேனில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே பப்பாளி மரம், வாழை மரம் நிறையா போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்து தான் அதிகமாக போட்டிருக்காங்க, வாழை தான் அதிகம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மலை வந்துருச்சு பாருங்கள் பக்கத்தில். இது வந்து ரைட் சைடில் இருந்தது கைஸ், லெஃப்ட் சைடில் ஒரு மலை ஒன்று இருக்குது, ரெண்டு பக்கம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் சென்டரில் ஒரு மலை தெரியுதா, அங்கே பாருங்கள் பெருசாக, அது வந்து டேமுக்கு பின்னாடி இருக்க மலை. அதாவது டேமை சுற்றி ஒரு மலையாக தான் இருக்குது. நான் வந்தாச்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் மலை. இங்கே வந்து சாவேஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த டேனிங் திரும்பினோடனே டேமு தான் கைஸ் நம்மளுக்கு. இந்த டேனிங் தான் வருது பாருங்கள் டேனிங். இந்த டேனிங் திரும்பின உடனே டேம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேரில் பார்த்தோன்னே வந்து போர்டு போட்டிருப்பாங்க சத்தையார்னு, தெரியுது பாருங்கள் கைஸ். இப்போ அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு. வந்தாச்சு கைஸ் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு, சத்தையார் அணை. சாத்தியார் வந்து சாத்தியார் சாத்தான் சொல்லி பழகிருச்சு, அதனால் கொஞ்சம் இதாக வர மாட்டேங்குது. உள்ளே வந்தாச்சு கைஸ் அவ்வளோதாங்க கைஸ். உள்ளே கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல். ஃபுல்லாக இந்த மிஷினாக இருக்குது, ஜல்லி ஜல்லி இது பண்ணுறது, மண் அந்த ரெண்டையும் கலவை போடுற மிஷினு, இந்த க்ரெயின்லாம் இருக்குது பாருங்கள் உள்ளுக்கா, புல்டோசர்லாம் ஃபுல்லாக கல்லாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கிறதுனால இருக்குது கைஸ் நம்மளுக்கு. பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்தோடனே ரெண்டு பக்கம் மரம் வச்சுருக்காங்க உள்ளே. ஆனால் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இல்லை கைஸ் ஃபுல்லாக, அப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குன்னு. ஒரு 1 இயர் கழிச்சு வந்தோம்னா நல்லா நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் மலை தெரியுதா கைஸ், இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்த மலை, லெஃப்ட் சைடில் ஒரு மலை ஒன்று இருக்குது, இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தென்னை மரம் ஃபுல்லாக, ஒரே ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இதாங்க ரைட் சைடில் இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க, லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைடில் இது வந்து. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டேமும் மலையும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கா. இது நடுவில் ஒரு ரோடு ஒன்று இருக்குது கைஸ், அங்கே ஒரு ஊர் ஒன்று இருக்குது, ஒரு ஊர் ஒன்று போகுது. இங்கே பாருங்கள் அந்த டேமில் நீட்டாக ஒரு இது மாதிரி போட்டு, சாத்தியார் டேம், சாத்தியார் அணை. இது பக்கத்தில் போய் காட்டுறேன் நான். கொஞ்சம் இது இல்லாமல் வச்சுருக்காங்க, எப்படி சொல்கிறது, ஒரு பாதை ஒரு சரியில்லாமல். இப்போ தான் கொஞ்சமாக இது பண்ணியிருக்காங்க போலருக்கு, வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க போலருக்கு. அதனால் இப்போ இருக்கா என்னான்னு தெரில, இல்லை ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்க மாதிரி தெரியுது பார்க்க. இப்போ தான் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது, மேலே போனால் தெரியும் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இதான உண்மையிலே சூப்பராக இருக்கு கைஸ், இது வந்து உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு, அழகாக அதை பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்களா பார்க்குறதுக்கே. மேலே ஏற போகிறோம் கைஸ், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஏரி மாதிரி ஒன்று போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்களா ரெண்டுக்கு நடுவில், அந்த ஏறுறதுக்கும் இங்கிட்டிருந்து வர்றதுக்கு நடுவில் ஒரு ஏரி ஒன்று போய் ஏரி ஒன்று போயிட்டுருக்குது. இந்த சின்ன இது வாக்கியம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக வெளியே போகிறதுக்கு கைஸ். இந்த இது இவங்க மேலே போய் காட்டேன் நான் அப்படியிருங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி தெரியுது அந்த எழுத்து. இங்கே பாருங்க கைஸ், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. மீடியமான லெவலில் இருக்குது தண்ணி, ஆனால் ரொம்ப லோவிலும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. ரொம்ப சின்ன டேமு தான் கைஸ், இது வந்து சொல்கிற அளவோட கொஞ்சம் தான் டேம் தான் இது, சின்னது தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு தெரியுது. பார்த்தீங்களா மலை எப்படி இருக்குது பாருங்கள், சுற்றி ஒரு மலை தாங்க, நடுவில் ஒரே ஒரு ஊர் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள் போட்டுலாம் கிடக்குது பாதை, ஆள் வேறு வந்திருக்காங்க கொஞ்சம். நான் தெரியுது பாருங்கள் ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, வண்டியாக பஸ்ஸு, ஒரு பஸ்ஸு ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள். அதாங்க இந்த ரோடு மலைக்கிட்ட சொன்னேன் இல்லைங்க பாருங்கள், வந்த வழி தான். அந்த பக்கம் தாங்க தண்ணி திறந்து விட்றதுக்கான வச்சுருக்காங்க. கரெக்டாக நம்ம லெஃப்ட் சைடில் நான் சொன்னேன் இந்த மலை, அந்த மலைக்கிட்ட தண்ணி திறந்து வர மாதிரி வச்சுருக்காங்க.
இது வந்து ஃபுல்லாக அந்த கடைசி செய்தி இதாக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் தென்னை மரமாக தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தண்ணியெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கு கைஸ், நீட்டாக வச்சுருக்காங்க தண்ணியெலாம். ஒரு தூசிஸ் எதுவும் இல்லாமல் குப்பை அடைஞ்சு போகிற மாதிரி கிடக்கும் ஒவ்வொரு இடத்துலலாம், இங்கே வந்து நீட்டாக வச்சுருக்காங்க பரவாயில்ல. அதில் வேணால் பாராட்டலாம். கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, மூடம் போட்டு வெயில் இல்லாமல் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இங்கேருந்து நம்ம பார்த்தோம் சரியாக தெரியலை கைஸ், அதனால் கொஞ்சம் கீழே இறங்கிடும். அந்த பக்கம் இறங்குற கலோடெலாம் கிடையாது, ஆனால் நம்ம இறங்கிடலாம், ஆள் யாரும் இல்லை, அதனால் இறங்கி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து சரியாக தெரில கைஸ்னா, நம்ம உள்ளே இறங்கிடலாம், உள்ளே இறங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா அதில் ரெண்டு பேர் வந்து மீன் வேறு பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அவங்களும் வந்து பார்க்குறதுக்கு வந்தவங்க தான், நான் இறங்கினதை பார்த்துட்டு அவங்கள இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இறங்கி மீன் பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட அந்த அண்ணனோட ஒய்ஃபு நினைக்கிறாங்க பாருங்கள், அண்ணனோட ஒய்ஃப் வந்து மீன் பிடிச்சி கொடுங்க மீன் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அவங்களும் இறங்கி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்தப்போ நான் இப்போ அந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் கைஸ், இப்போ வந்தவங்க தான், உள்ளே இறங்கினவங்க தான். நாங்கள் கிளம்புறந்தட்டிக்கு நாங்கள் வந்து 6 மணிக்கு தான் கிளம்பணும் டேமை விட்டு. அவங்க கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும், 5:30 மீன் இதுக்குள்ளேயே தெரிஞ்சாங்க, மீன் பிடிச்சிட்டே தெரிஞ்சாங்க. வெளியே போகவே இல்லை, ஏறவே இல்லை, இதை விட்டு வெளியவே ஏறவே இல்லை. இருங்க நான் பக்கத்தில் கொஞ்சம் கூட போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு. இருங்க இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே இருங்க பாருங்கள் சைடில் தண்ணி ஃபுல்லாக எப்படி இருக்கும். போகும்போது தண்ணி திறந்துட்ருக்கும் போது நம்ம வந்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த தண்ணி திறக்கும்போது நம்மளுக்கு தெரியாதுல்ல கைஸ், எப்போ திறப்பாங்க என்னன்னு, இது வந்து சரியாக தெரியாது, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தெரில. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சாத்தையார் அணையின் நீர் விவரங்கள். இது வந்து எவ்வளோ அடி ஆழம், எவ்வளோ அகலம், எந்த பக்கம் எவ்வளோ ஆழம் இருக்கும், எந்த பக்கம் எவ்வளோ ஆழம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விவரம் போட்டுருக்காங்க. ஒரு வேன் ஒன்று போகுது பாருங்க கைஸ் அந்த ரோட்டில். இந்த பாருங்க கைஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, மலையோட ஸ்டார்டிங்லேருந்து மலையோட எண்டருதி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கடைசியாக நம்ம போகும்போது இங்கே சன்செட் பார்க்குறது சூப்பராக சொன்னாங்க, சன்செட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக அப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 இருங்க இருக்க சொல்லுங்க பார்த்து சொல்கிறேன், 12:59 கரெக்டாக மணி, 1 மணி ஆக போகுது. எப்போ வந்தோம், எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கேயே லேட் ஆகிடுச்சு. அந்த போலீஸ் பார்த்தோம்ல நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கிட்ட அங்கேயே லேட் ஆகிடுச்சு, அங்கேயே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1/2 hour கிட்டே போயிருக்கோம் நாங்கள் சுற்றி வந்ததில். அங்கேக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு, அதனால் லேட் ஆகிடுச்சு. அங்கே இங்கே பாருங்கள் கைஸ் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக தென்னை மரம் எப்படி தெரியுது பாருங்கள், குட்டி குட்டியாக அங்கேருந்து பார்க்க. வந்து கீழே உள்ள டேம் கிட்டத்துக்குள்ளே இறங்கி எடுத்த ஃபோட்டோஸ் கைஸ், இது தண்ணி பக்கத்தில் ரெண்டு எடுத்தது. இது வந்து அளவு கைஸ் எவ்வளோ தெரியுமா இருக்குது, இப்போ வந்து தண்ணி 700 இருங்க இருங்க அப்படியே இருங்க, 754 இருக்குது கைஸ் கரெக்டாக, 56 இருக்குது கைஸ் தண்ணி அளவு வந்து. இது வந்து ஃபுல்லாக எவ்வளோ எவ்வளோ தெரியும் நம்பு கண்டு, இது வந்து அளவு வந்து இது மேலே ஏறிச்சுனா தண்ணி வெளியே போயிடும். 55 அடி ஏறிக்கலாம் கைஸ் தண்ணி, சரி 59 அடி தண்ணி ஏறிக்கலாம் கைஸ், அதுக்கு மேலே தண்ணி ஏறக்கூடாது, ஏறினா தண்ணி ஃபுல்லாக வெளியே ஏறிடும். இது வந்து இப்போதைக்கு ஒரு மீடியமான லெவலில் இருக்குது, இதுக்கு மேலே தண்ணி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் கைஸ், அங்கே இருந்த மாதிரி தான், எவ்வளோ எவ்வளோ ஆழம் இருக்குது, என்னென்ன என்ன எவ்வளோ அகலம் இருக்குது, என்ன இது இருக்குது, எவ்வளோ தண்ணி எவ்வளோ இருக்கலாம், எவ்வளோ வெளியே எவ்வளோ வெளியே போகும் அந்த மாதிரி. இது இந்த டேம் வந்து எப்போ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 1962 கட்டினது கைஸ், இந்த டேம் வந்து ரெடி பண்ணி கட்டினது வந்து அப்போ தான் கட்டியிருக்காங்க, 1962 கட்டினது இந்த டேம் வந்து. இங்கே பாருங்கள் அதுலேயும் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட கேட்டோம் நாங்கள் வந்து எங்களையும் போட்டிங் கூப்பிட்டு போங்க காசு தரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம், இல்லைப்பா அலோடு இல்லைப்பா உள்ளே போட்டிங் பண்ணுறதுக்கெலாம், மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் அலோடு இல்லாமல் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், வந்தாங்கன்னா வைவாங்க, இது உங்களை உங்களை வேறு கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக வைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து டேமோட லாஸ்ட் போக்குங்க மலைக்கு கீழே வந்து, இது வந்து கரெக்டாக நம்ம லெஃப்ட் சைடில் இருந்த மலை, இது கீழே ஒரு பாதை மாதிரி ஒன்று போயிட்டுருக்குது, உள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. இருங்க அப்படியே இருங்க பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மோசமான ரோடாக ரோடு மாதிரி தான் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அந்த தண்ணி நம்பி நம்பி அடிச்சடிச்சு இருந்துச்சு, மரம் ஃபுல்லாக ஒதுங்கி போய் கிடக்குது சைடில் ஃபுல்லாக. இது இன்னும் உள்ளே போகலாம், பாதை மாதிரி தான் கைஸ் இருக்குது, இது வந்து ஒயாமல் ஆள் போயிட்டு வந்த மாதிரி தான் தெரியுதுங்க பாருங்கள், எப்படி இருக்கும் ரோடு மாதிரி ஒத்தையடி ரோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, கடைசிலேயே தெரியுது பாருங்கள் கைஸ் உள்ளே ஃபுல்லாக.
போக போக அந்த இதெல்லாம் இருட்டார மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கிட்டில் அந்த இதெல்லாம் பாருங்களே பாருங்கள், இதை தாண்டினோடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள், குகை மாதிரி இருக்குது பாருங்கள், செடி ஃபுல்லாக அந்த மலை தண்ணிக்கு அடிச்சு அடிச்சு காற்றுக்கு ஆடுதில் ஆடும்போது தண்ணி ஓவராக இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிருக்கும். ஒரு மரம் வந்து எங்கிட்ட ஒரு பக்கம் பிடுங்கி இந்த இதில் வந்து நிற்கிது பாருங்கள், எப்படி நிற்கிது பாருங்கள், மரம் சாஞ்சு மொத்தமாக ஒரு கும்மலாகி நிற்கிது பாருங்கள், தண்ணி பக்கத்துலேயே இருக்குது அப்படியே தெரியுதா கைஸ், தண்ணி சன்செட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் குறையாமல் ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும் கைஸ். இப்போ நம்ம எடுக்கும்போது போய் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்தோம், சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தது இது ஃபுல்லாக பாருங்க, தண்ணியில் எப்படி தெரியுது பாருங்க சூரியன். இருங்க பக்கத்தில் போய்க்கலாம் எப்படின்னு, உள்ளே போவோம் இருங்க, உள்ளே போவோம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, லைட்டாக ஜர்க்காக தான் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக அந்த வெறும் முள்ளாக தான் இருக்குது, வேறு எதுவும் செடியாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பயப்படாமல் போகலாம், ஃபுல்லாக ஒரு முள்ளாக தான் கிடக்குதா, அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சப்போஸ் எதாவது காற்று கீற்று அடித்தோம் எதனா ஒரு மரம் இருந்த பிடிக்கிறது இல்லை சாஞ்சாலும் சாயம் வாய்ப்பு இருக்குது, அது ஒரு பயம் இருக்குது. உள்ளே எதனா பாம்பு கிம்பு இருந்தால் அது ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஆனால் அது அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப அது மாதிரி தான் கைஸ் தெரியுது. இந்த ஆடு மேய்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அடிக்கடி இதில் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது, மாடு மாடெலாம் மேய்ப்பாங்க போல் அப்படி தான் தெரியுது. ஆடு மாடு சாண்லாம் கிடக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடக்குது பாருங்கள் சாணம், இதோ தெரியுதா உங்களுக்கு. இது ஃபுல்லாக சும்மா தாங்க இருக்குது, வேறு எதுவும் வெள்ளை போல் இருக்குது, அவ்வளோதான், திரும்பிடுவோமா, இதுங்க கடைசி அந்த இது வந்து பார்த்துட்டு போயிடுவோம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க இங்கே எதுவும் இல்லை, எதுனா ஒரு கோயில் கீழே இருக்குன்னு நினச்சி பார்த்தோம், எதுவும் இல்லை அப்படி உள்ள, அதெல்லாம் கிளம்பிடுவோம் வாங்க. இங்கே பாருங்கள் மரம் எப்படி இருக்குன்னு, மரமே படுத்துருச்சு தரையோட தரையா, மரம் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் அண்டு தான் பார்த்துருக்கீங்க, படுத்து பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க ஐஸ் திரும்பியாச்சு, இங்கேருந்து இங்கே ஒன்றும் இல்லை, உள்ள வெஸ்ட்டு தான் ஐஸ். இதே சன்செட் பார்த்துருக்கலாம், நாங்கள் வந்து இப்போ ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டோம், லைட்டாக ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையில் ஏறலாம் ஒரு ட்ரெக்கிங் ஐடியா வந்து வந்துச்சு, மலையில் ஏற போகிறோம் ஐஸ். இது வந்து பார்ட் 2 ஒன்று இருக்குது, வந்து ட்ரெக்கிங் வீடியோ அதில் பாருங்கள் சார், அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஓகே பாய்.